வெல்கம் டு ஓவியா அம்மா கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஒரு மிச்சம் செய்ய போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிச்சர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கொப்பரை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் உடச்சக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், இப்போ வந்து அவுள் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் வந்து பொறிக்காத கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு கடாய் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தீயை விட்டுறாதீங்க, ரொம்ப இதுவாகவும் விட்டுறாதீங்க, மீடியமாக வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம பொடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் இப்போ நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பேஷனில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வேர்க்கடலை பொறிச்சு எடுத்துருக்கோம், அதே போல் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு அவுல் ஆட் பண்ணி இப்போ நல்லா பொறிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் ரொம்ப தீவிரம் கூடாது, இந்த மாதிரி வந்து மீடியமான சைஸில் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் பாருங்கள் பொறிச்சாச்சு. அவ்வளோ வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு கொப்பரை தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா பொன்னிறும் கலர் வர அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள் சூப்பராக பொன்னிறும் கலர் அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதே எண்ணெயிலேருந்து ஒரு கப் அளவுக்கு உடச்சக்கடலை பண்ணிக்கலாம். இதையும் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம வந்து இதையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதே எண்ணெயில் வந்து ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். அதையும் இதையும் இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அந்த பாக்ஸில் வந்து நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடி வச்சு நம்ம மூடிடலாம். இப்போ மூடிட்டு நல்லா குளிக்கலாம். நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி குளிக்கிறோன்னா, நம்ம வந்து நம்ம போட்ட மசாலா வந்து இது கூட நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் விட மாட்டீங்க, அவ்வளோ அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.